அடுத்தது நம்ம பேபி ரைடான் பார்க்க போகிறோம். இது பேபி ரைடான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பசங்களுக்கு 6 மந்த்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் உட்காந்து காலால் தவிழ்ந்துட்டு போகிற கார் இது, சரிங்களா? ரைடான்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 7-8 ரேஞ்சஸ் இருக்குது. வெரைட்டி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட அவைலபிள். ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1100 ருபீஸ்லேருந்து 2400 வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் ரைடான்ஸில். பின்னாடி ஸ்டோரேஜ் இருக்கும் வித் மியூசிக், பேட்டரி போட்டிங்கனா மியூசிக் ஆகும். சொன்னீங்க நீங்க 1800 அடுத்த 2400. ஓகே, சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பிளாஸ்டிக்கோட இது நல்ல வெயிட்டாவும் இருக்கு, நல்ல தாங்கும் உங்களுக்கு மெட்டீரியல். 3 இயர்ஸ் தாராளமாக உட்காந்து யூஸ் பண்ணிக்கலாம். 3-4 இயர்ஸ் வரைக்கும் உட்காரலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் இது வந்து 3 இயர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ 1 இயர்க்குள்ளே உட்காந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வாங்கினீங்க 2 இயர்ஸ்க்கு அது என்ன? இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லைசன்ஸ் சொல்லுவாங்க, மெர்சி பென்ஸோட அதோட லைசன்ஸு வித் லோகோவோட வரும். இது 2-4 வரும் உங்களுக்கு காஸ்ட்டு. ஹெவி மியூசிக்கு, லைட்டிங்கு, சவுண்டு எல்லாமே அவைலபிள் இதில் வித் ஸ்டோரேஜ். பசங்களோட டாய்ஸ் எதனா போட்டு வச்சுக்கலாம். ஓகே, வித் ஸ்டோரேஜும் இருக்கும் உங்களுக்கு. டாய்ஸ் எதனா போட்டு பசங்க விளையாடிக்கலாம். இது என்ன ப்ரோ, எத்தனை வயசு வரைக்கும் உட்காரலாம் நீங்கள்? 2-4 இயர்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆமாம், இது ஸ்விங் காரு. இது பார்த்தீங்கன்னாக்கா இது 3 இயர்ஸ் to 7 இயர்ஸ் வரைக்கும் உட்காந்து ஓட்டிக்கலாம். இதில் கெப்பாசிட்டி கூட இருக்குது. 50 kgலேருந்து 100 kg வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. மெட்டீரியல் உங்களுக்கு ஃபுல் திக் பிளாஸ்டிக்கு. முன்னாடி லைட்டிங் இருக்குது, மியூசிக் இருக்குது. ஸ்டேரிங் ஷேக் பண்ணாலும் முன்னாடி மூவ் ஆகும். அதே ஸ்டேரிங் வந்து ரொட்டேட் பண்ணி ரிவர்ஸில் வச்சு ஷேக் பண்ணிங்கன்னா பின்னாடி போகும், ரிவர்ஸில் போகும். இந்த குவாலிட்டி, முன்னாடி ஒரு சவுண்டு இருக்கும், லைட்டிங்கு. இதோடைய காஸ்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1850 வருது. ஓகே, 2150. இது என்ன ப்ரோ ஐட்டம் சொல்லுவாங்க? இது ரைடானு வித் பேரண்ட் கண்ட்ரோல். பசங்களுக்கு வெளியே கொண்டு போகும்போது உட்கார வச்சு தள்ளிட்டு போகிற மாதிரி பேரண்ட் கண்ட்ரோல். ஓகே, வித் மியூசிக் வரும். ஓ, வித் மியூசிக் வருது. ஆமாம், ஸோ நம்ம பசங்களுக்கு வந்து வாக்கிங் கூட்டிங் போகும்போது இதில் உட்கார வச்சு அப்படியே தள்ளிட்டு போகலாம். வித் சேஃப்டியோடு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்டில் சேஃப்டியோடு வரும். ஓகே, இந்த ரிமூவிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு. பசங்க வந்து சைடில் சப்போர்ட். ஆமாம், பசங்க 2400 இருக்கு. இது 1850 இது கூட. 2150 இது வரைக்கும் கொஞ்சம் குவாலிட்டி ஹெவி உள்ள ஐட்டம். 4800 ருபீஸ் வரும் இது. லைட்டிங், மியூசிக்கு, ரன்னிங்கு எல்லாமே கிடைக்கும். இதுக்கு வந்து பேபி பாத்தரு, பசங்களுக்கு குளிப்பாட்டுறதுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக ஸ்மூத் கிளாத் இருக்கும். பேபி சாஃப்ட் டால் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 700லேருந்து 900 வரைக்கும் இதோட காஸ்ட் இருக்கும். இது ஆக்டிவிட்டி டேபிள், ரன்னிங் டேபிள் சொல்லுவாங்க இதுக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் செட்டோட கிடைக்கும் இந்த செட்டு. இதோடைய காஸ்ட் வரும் உங்களுக்கு 3500 ருபீஸ் வரும். ஹேமரிங் ஃபேனு, இது ஃப்ரெஷ் வீல் சொல்லுவாங்க, வித் லைட்டிங்கு, மியூசிக்கு, ரன்னிங்கு இந்த மாதிரி வரும். பேபி ராட்டில் செட்டு, பேபி ராட்டில் செட்டு, பேபி ராட்டில் செட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது ஒரு 400 ருபீஸ்லேருந்து இருக்குது. இது இருக்குது உங்களுக்கு 550லேருந்து இருக்குது.
பேபி பெட் பெல். இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொட்டிலில் வந்து கட்டுற மாதிரி ஜூமர் சொல்லுவாங்க, பேபி பெட் பெல். பேபி பெட் பெல்ல வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் ஹெவி குவாலிட்டி உள்ள ஐட்டம், திக் மெட்டீரியல், லைட்டிங், மியூசிக் இருக்கும், மியூசிக் ரொட்டேஷன்ஸ் இருக்கும். இதோடைய காஸ்ட் வரும் உங்களுக்கு 600 ருபீஸ் வரும். இது 2 இயர்ஸ்க்கு 1.5 இயர்ஸ்க்கு அது யூஸ் பண்ணுற மாதிரி மேனுவல் டாய்ஸு, ரன்னிங் டாய்ஸ் மட்டும் மியூசிக் இல்லாமல். இதில் என்ன ப்ரைஸஸ் ப்ரோ? ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஃபோன் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 350, 400, 250 ஸ்டார்டிங் ப்ரைஸ் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி டேப் எல்லாம் எடுத்திங்கனாக்கா 250 நம்மக்கிட்ட, 250, 300 ருபீஸ்க்கு வரும். பெரிய டேப் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு இது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு லைட்டிங்கு மியூசிக்கு ரன்னிங் இருக்கிறதுனால 700 ருபீஸ் வரும். ட்ரம்ஸ் இருக்குது, ரெண்டு சைடு ட்ரம்ஸ். இதோடைய காஸ்ட் வரும் உங்களுக்கு 250 வரும் இந்த ட்ரம்ஸு. இந்த ஏர்க்ராஃப்ட்டு டாய் பிளைன் வந்து உங்களுக்கு வித் மியூசிக் லைட்டிங்கோடு இருக்கும். இதோடைய காஸ்ட் வந்து உங்களுக்கு 190 சம்திங் வரும். இது 190 இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு கன்ஸ் இருக்குது, கன் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவ் மாடல் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா 110 ரூபா, இதில் இருக்க உங்களுக்கு 90 ரூபாவில் இருக்குது. கொஞ்சம் இது கேரக்டர் டைப் எல்லாம் உங்களுக்கு 90, 100, 110 அந்த ரேஞ்சு தான் இருக்குது. 80 ரூபா இதெல்லாம் சின்ன சைஸில். எல்லாமே வந்துட்டு உண்டியல், உண்டியல் உண்டியலில் பாருங்கள் இப்போ எந்தெந்த டிசைன்லாம் வந்துட்டு இருக்குது. முன்னாடிலாம் வந்துட்டு மண் பானையில் வரும், இப்போ மெட்டல்லே வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. இந்த பைக் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு 3000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், லைட்டிங்கு மியூசிக்கு ரன்னிங்கு. இது ஆஸ்கலேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா காலில் இருக்கும், ஃபுட் ஆஸ்கலேட்டர் சொல்லுவாங்க, ஃபுட் ஆஸ்கலேட்டர். காலில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அது ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு மூவ் ஆகும். இது ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு இந்த சைடு இந்த சுவிச்சஸ் இருக்குது, ஃபார்வேர்டு பேக்வேர்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி அதே இது தான், சேம் ப்ரைஸ் கிடைக்கும் உங்களுக்கு, ரீசனபிள் ப்ரைஸ் இருக்கும். நம்மகிட்ட ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு இருக்குது, லைட்டிங்கு மியூசிக்கு ரன்னிங்கு, மினி புல்லட்ஸ். பிஎம்டபிள்யூ பைக்கு, சின்ன சைஸு. இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 4 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபியூச்சர்ஸு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸு, ஹேக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல் கனெக்டடு, பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம், பென்ட்ரைவ் ரைம்ஸ் இருக்குது, வால்யூம் அட்ஜஸ்டபிள் இருக்குது. ஆக்சிலேட்டர் வந்து எல்லாம் ஃபுட்டில் தான் கொடுத்து, ஆமாம் இதெல்லாம் ஃபுட்டில் தான் கொடுத்துருக்குறோம். இது 4800 சம்திங் வரும் இதோடைய காஸ்ட். ஓகே, ஸோ இது பாருங்கள் நிஞ்சா 250 இருக்குது நம்மகிட்ட. அதுக்கும் அதே மாதிரி தான் சாவி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாக்ஸ் கேபிள் இருக்குது, ஃப்ரண்ட்டு பேக் இருக்குது, ஹேண்ட் த்ராட்டில், ஹேண்ட் த்ராட்டில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா முன்னாடி போகுது, உங்களுக்கு கீழே பிரேக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பாருங்கள் ஃபார்வர்டு போகுது, அதே மாதிரி நீங்கள் பேக் கொடுத்தீங்கன்னா த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா பேக் வரும். அதை பாருங்கள், நம்ம பையன் ஒருத்தர் ஓட்டுறா போல பைக்கு, சூப்பராக இருக்குங்க. போலீஸ் வண்டி, பிஎம்டபிள்யூ, எல்லாமே கண்ட்ரோல் வந்துட்டு உங்களுக்கு கையில் தான் ஆக்சிலேட்டர் கொடுத்துருக்காங்க, பிரேக் வந்து உங்களுக்கு காலில் இருக்குது. பாருங்கள் இதில் சவுண்ட்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு, ஆப்ஷனு சவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. போலீஸ் சைரனும் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஜாலியாக ஓட்டுறா போல மனுஷன். இப்போ நம்ம கார் செக்ஷன் வந்திருக்கோம். கார் செக்ஷனில் ஃபஸ்ட்டு காரே பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் நிற்குதுங்க. பாருங்கள் கார் பெஜாராக இருக்குது. நம்ம நிஜ வாழ்க்கையில் இந்த கார்லாம் வந்துட்டு ஒரு நடுத்தர மக்கள்லாம் வாங்கவே முடியாதுங்க. ஆனால் சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சா வாங்கி கொடுக்கலாம். காரு பெஜாராக இருக்குது பாருங்கள் நீங்கள், லுக் வைஸு வேறு லெவலில் இருக்குது. இது என்ன காஸ்ட் ப்ரோ வருது உங்களுக்கு? இது 16,500 ருபீஸ் வரும் இதோட காரோட வேல்யூ. இது வந்து ஃபார்வர்டு பேக்வேர்டு இருக்குது, ஹாரன் இருக்குது. அதே போல் வந்து ப்ளூடூத் கனெக்ஷன், ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம், எஃப்எம் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஹைட்ராலிக் டோர் ஓப்பன் டைப்பு சீட்டு. என்ன ஏஜ் குரூப் வந்து இதுக்கு? இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8 இயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது பென்ட்லே காரு,
பாருங்க, அதே மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்கிறாங்க ஸ்பெசிஃபிகேஷன்லாம். உங்களுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதுலேயும் அதே ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ கேர் டைப் இருக்குது, ஹைட்ராலிக் டோர்ஸ், சீட்டு. பா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், இது எந்த ஏஜ் குரூப் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், ப்ரைஸ் என்ன வருதுன்னு? சார் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,500 ருபீஸ் வரும் சார். இது வந்து ஏஜ் குரூப் வந்து 3 to 7 இயர்ஸ் வரைக்கும் உட்காந்து ஓட்டிக்கலாம். இது மேனுவலும் இருக்குது, ரிமோட் கண்ட்ரோலும் இருக்குது, வித் லிவர் சிஸ்டம் சார். இது கேர் சிஸ்டம் சார், ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துருக்குறோம். இது ஆக்ஸ் கேபிள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சார், இங்கெல்லாம் பென்ட்ரைவ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மியூசிக்ஸ் இருக்குது, ரைம்ஸ் இருக்குது, எஃப்எம்ஸ் இருக்குது. இது 12 வோல்டேஜ் பேட்டரி சார்ஜர். இதோட பார்த்தீங்கன்னா 12 வோல்டேஜ், 1000 mAh, டபுள் மோட்டர் இது எல்லாம் பேக் சைடு. ஸோ எத்தனை ஹவர்ஸ் வந்து நம்ம சார்ஜ் பண்ணால் எத்தனை ஹவர் நம்ம ஓட்டலாம்? இது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 8 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணி ஒரு 2.5 ஹவர் யூஸ் பண்ணிக்கலாம். வித் மியூசிக் பார்த்தீங்கன்னாக்கா அது 1.5 ஹவர் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஆடி காரு. இது பார்த்தீங்கன்னாக்கா ரியல் லோகோ, ஆடி லோகோ இருக்குது. வித் பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய கெப்பாசிட்டி உங்களுக்கு 35 kg வரைக்கும் கெப்பாசிட்டி. ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குது, ரிமோட் கண்ட்ரோல், மேனுவல் சிட்டிங்ஸ், ஃபார்வர்ட் அண்ட் பேக்வார்டு இருக்குது, வித் மியூசிக்கு, டபுள் மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது டபுள் மோட்டர் பேக் சைடு, ஸ்டேரிங்கு, ஸ்டேரிங்கில் உங்களுக்கு வந்து அந்த ஆடி சிம்பல்ஸ் வந்துடும். இதோட காஸ்ட் வரும் உங்களுக்கு 12,500 ருபீஸ் சார், 12,500 இந்த காரு. ஃபார்வர்டு பேக்வர்டு ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடு கூட உங்களுக்கு அதே போல் இது கா சிம்பிளோடைய லோகோ இருக்கும். ஷாப்பில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் உள்ளே பார்த்துருப்பீங்க, எல்லாமே வந்துட்டு யூனிக்காக இருந்தது. இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம அமேசானில் வந்து பேபின்னு பிராண்டுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேயும் வந்து ரேட் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா இங்கே வந்துட்டு பார்க்கலாம். கடை பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குட்லக் பேபி லேண்டு. ஸோ எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்குது, பாருங்கள். ஓ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்களும் வந்து பாருங்கள், நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.